ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ஹோம்ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்குறோம். வெயிட் லாஸில் இருக்கவங்க, மற்றபடி ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் இங்கே சிகப்பு அவுள் நல்லா கெட்டி அவுளாக எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அவுள் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது, இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பனானா, ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலர் திராட்சை, அது கூட வந்து பார்த்திங்கன்னா க்ரன்ச்னஸ்க்கு பீனட் எடுத்திருக்கேன், நிலக்கடலை ஒரு 10 போல் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரைங்க அதை எடுத்து வச்சுருக்கேன். சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் இது கூட அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த சவப்பவுல வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணுங்க, ஏன்னா அதில் அழுக்குகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு டைம் ஒரு 2 டைம் நல்லா கழுவி இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அளவாக தண்ணி சேர்த்து அதை நம்ம ஊற வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன், பாருங்கள் எவ்வளோ தூரம் அது நல்லாவே ஊறி வந்துடுங்க. நம்ம ஒரு 20 மினிட்ஸ் அதை வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ தூரம், நம்ம வந்து ஒரு 1/4 கப்பு போல் தான் எடுத்துருந்தோம். பாருங்கள் உதிரி உதிரியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ஆக்சுவலாக தண்ணியே இல்லை அதில், அந்தளவுக்கு நல்லா பவுல் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிறேன், அதில் வந்து நம்ம இந்த சிகப்பு அவுல உள்ளே சேர்த்துக்கலாங்க. சிகப்பு அவுலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கவங்க, மார்னிங் ரொம்ப வந்து மித்த டிஃபன்லாம் சாப்பிட்டா தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளை, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பனானா, சீசனல் ஃப்ரூட்ஸான மேங்கோ, ஸ்ட்ராபெரி, உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் ஆப்ஷனலோ இது கூட சேர்த்துக்கலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன், ஒரு க்ரன்ச்னஸ்க்காக பீனட்டு, அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் பாலுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து இந்த சேப்பால் சாப்பிடும்போது தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் பற்றி நிறைய சொல்கிறாங்க, தாய்ப்பாலுக்கு இனியானதுங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கலாம். இது கூட நாட்டு சக்கரை, அது ஆப்ஷனல் தான். இல்லை நாட்டு சக்கரை வேண்டாம் அப்படிங்கிறவங்க டேட்ஸ் இருந்ததுன்னா டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பளம் சேர்க்கும் போது அதோட ஸ்வீட்னஸே உங்களுக்கு போதுமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. நாட்டு சக்கரையை விட இந்த ஃப்ரூட்ஸ்லேயே ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நிறைய ஸ்வீட்னஸ் இருக்கும். வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் எது எது இருக்கோ அதையும் இதில் சேர்த்துக்கலாம், அவ்வளோ ஹெல்த்தியாக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க, அப்போ தான் அது டேஸ்ட்டுக்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் லன்ச் டைம் வரைக்கும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுக்கும்போது. குழந்தைங்களுக்கு காலையில் சாப்பிடும்போது இட்லி தோசை அப்படி சாப்பிட அடம் பிடிக்கிறாங்களா, அப்போ கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். அது கூட நல்லா தேங்காய் பால் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க அவுள் ஊறுற நேரம் தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு. அடுப்பே பற்ற வைக்க தேவையில்லை ஆக்சுவலாக, மார்னிங் வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.